ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த சாக்கோ ஓவர்லோட் மேலே இருக்க சாக்லேட்ஸ்ல நான் எப்படி செய்வேன் சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி நல்லா இருக்க பட்டர் ஷீட் எடுத்து இது மாதிரி நல்லா கசக்கி நாசமாக்கிக்கணும். அப்போதான் நமக்கு சாக்லேட்ஸ் வளைஞ்சு வளைஞ்சு வரும். உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வேலை ரொம்ப ஈஸி. ஏன்னா பட்டர் ஷீட் அவங்க கிட்ட கொடுத்தாலே போதும், அவங்க கசக்கி கிழிச்சி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து அந்த பட்டர் ஷீட்ல நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊத்திக்கிட்டேன். உங்களுக்கு சாக்லேட்ஸ் ஒயிட் கலர்ல வேணும்னா ஒயிட் கலர்ல ஊத்திக்கோங்க, கலர் கலரா வேணும்னா கலர் கலரா ஊத்திக்கோங்க. இப்போ அதை நல்லா டேப் பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ள தூக்கி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஹார்டின் ஷேப்ல பண்றதுக்காக நான் ஹார்டின் மோல்ல சாக்லேட் ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டு ஃப்ரிட்ஜ்ல நல்லா செட் ஆக விட்டுட்டு சாக்லேட்டை வச்சு நான் செகண்ட் கோட்டு போட்டுக்கிட்டேன். அப்பதான் அது டீமோல் பண்ணும்போது நமக்கு உடையாம கிடைக்கும். அடுத்து என்கிட்ட இருக்க விதவிதமான மோல்டு எல்லாத்துலயுமே நான் சாக்லேட் ஊத்தி வச்சிட்டேன். இப்போ நல்லா செட்டான மோல்டு எடுத்து நான் டீமோல் பண்ணிக்கிறேன். இதை நல்லா செட் பண்ண விட்டுட்டு தான் டீமோல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அங்கங்க விரிசல் விட்டுரும். டீமோல் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாமே எனக்கு கோல்டன் கலர்ல வேணும்ன்றதுனால எல்லாத்துக்குமே நான் கோல்டன் டஸ்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், நம்ம சாக்லேட்ஸ் எல்லாமே ஜிகி ஜிகின்னு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.